ராமாயணத்தை எளிய மக்களும் படிக்கிற மாதிரி எளிய நடையில் ராமச்சரித்த மனசாங்கிற பேரில் எழுதினார் துளசிதாசர். மூல ராமாயணத்தை எழுதின வால்மீகி மகர்ஷியோட மறுபிறப்புன்னு நம்பப்படுது. ராமசரித மனசாவும் துளசிதாசரும் எல்லார் வீட்லேயும் சொல்லப்படுற பேராச்சு. துளசிதாசரோட ராம பக்தியும் தீவிரமாச்சு. மக்களுக்கு பக்தியும் வளர்ந்தது, துளசிதாசர் மேலே நம்பிக்கையும் அதிகமாச்சு. எளிய மக்கள் அவங்க வாழ்க்கையில் ஏற்படுற நெருக்கடியான சூழ்நிலைகள்ல இருந்தெல்லாம் அவங்கள காப்பாற்ற இவரை நம்பினாங்க. துளசிதாசரோட ராம பக்தி அவங்களுக்கு உதவுச்சு. ஊரெல்லாம் அவர் அற்புதங்கள் செய்யறதா செய்தி பரவுச்சு. இதை கேட்ட அக்பர் அவரை அரசவைக்கு வர சொன்னார். மக்கள் நீங்கள் நிறைய அற்புதங்கள் செய்கிறதா சொல்கிறாங்களே, எங்கே ஏதாவது அற்புதம் இங்கே செஞ்சு காமிங்கன்னு சொன்னார். அதுக்கு துளசிதாசர் ரொம்ப பணிவாக, எல்லா அற்புதங்களையும் செய்யறது இறைவன் ராமர் தான், நான் அவரோட ஒரு எளிய பக்தன், அவ்வளவுதான்னு பதில் சொன்னார். அதுக்கு அக்பர், அப்படின்னா அந்த ராமரை எனக்கு அறிமுகப்படுத்துங்கன்னு சொன்னார். அதுக்கு துளசிதாசர், ராமர் பக்தர்களுக்கு தான் காட்சி கொடுப்பார்னு சொல்ல, அதை கேட்டு கோவப்பட்ட அக்பர் அவரை சிறையில் அடைச்சார். துளசிதாசரை ஃபத்தேபூர் சிக்ரி சிறையில் அடைச்சாங்க. அந்த சிறை அறைக்குள்ளே அவரோட பக்தி அடுத்த பரிணாமத்துக்கு உயர்ந்தது. தன்னோட அந்த இக்கட்டான சூழ்நிலையில் தன்னை காப்பாற்றும்படி சிறைக்கு வெளியே இருக்க யார்கிட்டையும் கேட்கறத விட தனக்குள்ளே இருக்க இறை சக்தியை நம்பினார். ஹனுமானை நினச்சி ஹனுமான் சாலிசா எழுத ஆரம்பித்தார். ஹனுமானோட அனுகிரகத்தால் தான் அவருக்கு முன்ன ஒரு முறை ராம தரிசனம் கிடைச்சிது. இவரோட ஆரம்பக்கட்ட வாழ்க்கையும் இவருக்கு ராம தரிசனம் கிடைச்சதும் நம்ம சேனல்லையே துளசிராம் துளசிதாசர் ஆன கதைங்கிற பேரில் காணொலியாக கொடுத்துருக்கோம். ஹனுமான் இவர் மேலே காட்டின பரிவால் தான் இவருக்கு ராமர் மேலே இவ்வளவு ஆழமான பக்தி ஏற்பட்டுச்சுன்னு முழுசாக நம்பினார். அந்த நன்றி உணர்வு இவருக்கு எப்பவுமே இருந்தது. ஹனுமான் ராமரோட ஒரு சிறந்த பக்தர் சேவகர், அதோட பலமும் ஞானமும் படைச்சவர். தன்னை நம்பி கும்பிடுற பக்தர்களோட வாழ்க்கையில் ஏற்படுற தடைகளை அகற்றி வெற்றி அடைய செய்கிறவர். அதனால் தன்னோட இந்த நிர்கதியான சூழ்நிலையில் அவரை மனமுருகி நம்பிக்கையோடு கூப்பிட்டா அவர் நிச்சயம் தனக்கு அருள்வார்னு நம்பினார். அவர் 40 நாள் சிறையில் இருந்தார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடலை அவாதி மொழியில் எழுதினார். 40ங்கிற எண்ணை சார்லஸ்னு ஹிந்தியில் சொல்லுவோம். இதில் ஹனுமானோட குணங்களையும் அவர் எப்படி அவர் பக்தர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கார்னும் விளக்கமாக எழுதியிருப்பார். ஹனுமானை போற்றி பாடினதோட ராமரோட ஆளுமையையும் அழகாக சொல்லியிருப்பார். இதோட முதல் 10 பாடல்கள் ஹனுமானோட சக்தி ஞானத்தை பற்றியும், அடுத்த 10 பாடல்கள் ராமரை பற்றியும், அடுத்த 5 பாடல்கள் லக்ஷ்மணனை அடிப்படையாக வச்சும், கடைசியாக ஹனுமான் அருளை பற்றியும் அழகாக எடுத்து சொல்லும். இதில் இருக்க ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு பலனை தரும். இவர் சிறையில் இருந்த 40வது நாள் ஒரு குரங்கு படை டெல்லி நகரை முற்றுகையிட்டது. அதெல்லாம் அது நகங்களால் ஜனங்களை பிராண்டிச்சு, துணிமணிகளை கிழிச்சுது, வீடுகளுக்குள்ளே புகுந்தது, பூந்தோட்டங்களை அழிச்சுது, கடை வீதிகளுக்குள்ளேயும் புகுந்து அட்டு ஒழியம் பண்ணுச்சு. படை வீரர்களாலேயும் பொது ஜனங்களாலேயும் அந்த குரங்குகளோட அட்டகாசத்தை தாங்கவும் முடியலை, தடுக்கவும் முடியலை. துளசிதாசரை சிறையில் அடைச்சதால தான் இப்படி நடக்குதோன்னு யோசிச்சார் அக்பர். சிறையில் அவரை சந்தித்து ஊருக்குள்ளே நடக்கிறத சொல்லி அதை தடுத்து நிறுத்தணும்னு கேட்டுக்கிட்டார். துளசிதாசர் ஹனுமானை கும்பிட்டார். குரங்குகள் மறைஞ்சுது. அக்பர் துளசிதாசரை விடுதலை செஞ்சார். அக்பர் ஆரம்பத்தில் துளசிதாசரை தனக்கு ஒரு அற்புதம் செஞ்சு காட்ட சொன்னது இப்படி நிறைவேறுச்சு. இதே மாதிரி அற்புதங்கள் ஹனுமான் சாலிசாவை நம்பிக்கையோடு படிக்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஏற்படும். இக்கட்டான சூழ்நிலையில் இது பாடுறப்போ அதிலிருந்து மீண்டு வர வலிமையும் சக்தியும் கிடைக்கும். பயம் போகும், கவலைகள் மறையும்.